எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு அன்புக்குரிய நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தி உண்டாகட்டும் இன்று உலகெங்கும் திருநாள் அல்லது பக்ரீத் கொண்டாடப்படுகிறது இதே நாளில் மக்காவிலே ஹஜ் என்ற கடமையும் நிறைவேற்றப்படுகிறது இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக தியாகம் யாருடைய தியாகம் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்று ஈராக் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி அன்று பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட பகுதியிலே வாழ்ந்தவர் இறை தூதர் இப்ராஹிம் அலஹிஸ்லா அவரை ஆப்ரஹாம் என்றும் அழைப்பார்கள் மூன்று சமயத்தவராலும் போற்றப்படுபவர் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முஸ்லீம்கள் ஆகிய மூவரும் அவர் அவர் மீது சொந்தம் கொண்டாடுவார்கள் அவர் ஒரு புரட்சிகரமான கருத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இறைவன் ஒருவன் நாம் அனைவரும் அவனுடைய படைப்புக்கள் ஆகவே நாம் அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார் அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது அவர் சொன்னார் இறைவன் ஒருவன் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் தேவைகளை விட்டு அப்பாற்பட்டவன் அவன்தான் படைத்தான் அவன்தான் பரிபாலிக்கிறான் அவன்தான் நோய்களை நீக்குகிறான் அவன்தான் ஆற்றல்களை வழங்குகிறான் வழிகாட்டுகின்றான் நம்முடைய செயல்களை கண்காணிக்கிறான் அதற்கேற்ற கூலியோ தண்டனையோ வழங்குவான் ஆகவே அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னபோது அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எதிர்ப்பு அவர் வீட்டிலிருந்தே கிளம்பியது தந்தை வீட்டை விட்டு மகனை வெளியேற்றி விட்டார் அங்கு வாழ்ந்த மக்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதிலே அவரை அவரை கொண்டு போட்டார்கள் இறை அருளால் அதிலிருந்து அவர் தப்பித்தார் ஆட்சி புரிந்த மன்னனுக்கும் இவர் சவாலாக விளங்கினார் ஏனென்றால் அவன் கொண்டிருந்தான் நான் தான் இறைவன் நான் தான் கடவுள் ஆனால் ரூக்குமுள் ஆளா நான் தான் இறைவன் என்று சொன்னான் அவனிடத்திலே விவாதித்தார் நீ கடவுள் என்று சொன்னால் கிழக்கில் உதிக்கச் செய்கின்ற சூரியனை மேலே உதிக்கி மேற்கே உதிக்கச் செய்ய பார்ப்போம் என்று கேட்டார் அவன் வாயடைத்து போனான் ஆகவே அவனும் எதிர்த்தான் ஆகவே இந்த எதிர்ப்புகளை தாங்க முடியாமல் சொந்த நாட்டை விட்டு எகிப்திற்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து சிறிய நாட்டிற்கு சென்றார் இறுதியாக தனது குடும்பத்தை அழைத்து கொண்டு இன்று மக்கா என்று அழைக்கப்படுகின்ற பகுதிக்கு வந்தார் அங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பினார் அதுதான் ஏக இறைவனுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் காபா என்று அழைக்கப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த ஆலயத்தை அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து எழுப்பினார்கள் அங்கே செய்கின்ற அந்த கடமைகளுக்கு பெயர்தான் ஹஜ் என்று அழைக்கப்படுகிறது ஹஜ் என்ன ஒரு பயணமா ஒரு பயிற்சியா ஹஜ் என்பது ஒரு சர்வதேச ஆன்மீக மாநாடு என்று சொல்லலாம் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் ஒரே மாதிரியான உடை தைக்கப்படாத இரண்டு மேலாடைகள் கீழே ஒன்று மேலே ஒன்று எல்லோரும் ஒரே வகையான முழக்கம் லப்பைக் அல்லாஹும லப்பைக் இறைவா நான் இங்கே ஆஜராகிவிட்டேன் நான் ஆஜராகிவிட்டேன் உனது சன்னதியிலே நான் ஆஜராகிவிட்டேன் என்று முழங்கிக் கொண்டு போகிறார்கள் என்ன பொருள் உன்னுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய தயாராகிவிட்டேன் நீ எதை நன்மை என்று சொன்னாயோ அதை நான் செய்வேன் எதை நீ தீமை என்று சொன்னாயோ அதை நான் விட்டுவிடுவேன் உனக்காக தொழுவே நோன்பிருப்பேன் அதே சமயத்தில் நீ தடை செய்திருக்கின்ற மது ஆபாசம் வட்டி சூது லஞ்சம் அனைத்தையும் நான் விட்டுவிடுவேன் என்று அங்கே உறுதிமொழி ஏற்கிறார் ஆக சரணாகதி அடைகிறார் இறைவனுக்கு முன்னாலே முழுமையான சரணாகதி அடைகிறார் இரண்டாவதாக அங்கே இறைச்சத்திற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது அந்த ஆலயத்தை சுற்றி வருகிறார் அப்போதெல்லாம் இறைவன் இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை அவர் பெறுகிறார் குரான் சொல்லுகிறது ஹஜ்ஜிக்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் நீங்கள் செய்கின்ற ஆயத்தங்களில் மிக மேலானது இறையச்சத்தை எடுத்துச் செல்வதுதான் இறைவனை பார்த்து கொண்டிருக்கிற உணர்வை பெறுவதுதான் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக அங்கே இருக்கிறது ஆகவே அதற்கான பயிற்சி அங்கே அளிக்கப்படுகிறது அடுத்தபடியாக தியாகம் நான் ஏற்கனவே சொல்லியேன் அல்லவா இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய குடும்பத்தினர் செய்த தியாகம் அங்கே நினைவுகூரப்படுகிறது ஆக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும் தியாகம் இன்றி வெற்றி இல்லை உலகில் எங்கேயாவது யாராவது தியாகம் செய்யாமல் வெற்றி பெற்றதுண்டா கஷ்டப்படாமல் மாணவன் பரீட்சையில் பாஸ் ஆனது உண்டா உழைக்காமல் வியாபாரி வெற்றி பெற்றதுண்டா போராடாமல் சுதந்திரம் உண்டா இல்லை ஆக க தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த ஒரு பயிற்சியும் அங்கே தரப்படுகிறது ஆக உங்களுடைய பணத்தை நேரத்தை உழைப்பை உங்களுடைய உறவுகளை உங்களுடைய சுகத்தை எல்லாம் நல்ல காரியங்களுக்கு தியாகம் செய்யணும் ஒரு கூட எடுத்து போட மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆஃபீஸுக்கு போவேன் சம்பளம் வாங்குவேன் கூலி போனால் கடவுளை கும்பிட்டுக்கிடுவேன் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தில் உங்களால் எந்த மாற்றத்தையும் காண முடியாது ஆகவே இவற்றுக்கான பயிற்சி அடுத்தபடியாக அது ஒரு சர்வதேச சமத்துவ மாநாடாக இருக்கிறது அங்கே எல்லா நாட்டு மக்களும் கூடுகிறார்கள் உலகிலே உள்ள பல இனத்தவர்கள் நாட்டவர்கள் மொழியினர்கள் நிறத்தவர்கள் கூடி அங்கே ஒரு சர்வதேச மாநாடாக அங்கே மாற்றப்படுகிறது அது ஒரு உலக குடிமகன்களை உருவாக்கிறது குளோபல் சிட்டிசன் என்று சொல்கிறோமே அந்த நிலை அங்கே உருவாக்கப்படுகிறது மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போர் சமமானவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகர்கள் நாயகம் அவர்கள் அதற்கான பயிற்சி அங்கே அழைக்கப்படுகிறது ஆக ஒரு வகையில் சர்வதே சர்வதேச ஆன்மீக மாநாடாகவும் ஒரு சமயத்தில் சர்வதேச சமத்துவ மாநாடாகவும் திகழ்கின்றது ஆக இந்த நல்ல நாளிலே இந்த பயிற்சிகளை அங்கே செலுவூர்கள் பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நாம் எந்த மதத்தவராக இருந்தாலும் சர்வ தர்ம சமபாவ என்று சொல்கிறோம் எல்லா மதங்களையும் சமமாக மதிப்பது என்ற அந்த கோட்பாட்டில் நாம் அனைவரும் இணைந்து இணக்கமாக இந்த நாடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு

तो आज जो हमारी ईद इदु, अजहा मनाई जा रही है जिसको बकरीद भी कहा जाता है ईद क़ुरबान भी कहा जाता है ये इस्लामी शायर में से है और जो लफ्ज़ है ये अरबी लफ्ज़ खुरब से बना है खुरब के माने करीबी के हैं कुरान शरीफ़ में तीन जगह इसका ज़िक्र आया है एक मुकाम पर इसको जानवर के जिबाह करने से ताबीर किया गया है बाकी दो मकाम पर इसको अल्लाह के खुरब्रबल्ला से तबीर किया गया है तो ईदरबा ये हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फ़रमाया कि ये तुम्हारे बाप की सुन्नत है तो इसको इस शायर के तौर पर बनाया जाता है और जहाँ तक इस्लाम का ताल्लुक़ है तो इसमें हज़रत इब्राहीम की बड़ी अहमियत है ये बड़े जलीलुल क़द्र नबी गुज़रे हैं और इस अहम तारीख़ी वाक़े के कि आदे को अल्लाह ताला ने इबादत करार दिया और इसके जितने अरकान हैं इस्लाम के जो पांच अरकान हैं इनमें से एक हज है हज बैतुल्ला के दौरान जो कुछ अरकान होते हैं इनमें से अक्सर उस वाक़े की तरफ इशारा करते हैं इस वाक़े की हमको याद दिलाते हैं तो इनकी इन वाक़ की के यादे को गोया कि इबादत करार दिया गया हज़रत इब्राहीम आल्म जिनका तस्करा कुरान शरीफ में पच्चीस मरतबा आया है तो ये इस कदर हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के उस के बाद अगर किसी का उसवा नबियों में सबसे ज़्यादा मकतदर है सबसे ज़्यादा अहम है तो हज़रत इब्राहीम का वसवा है कि उसके ताल्लुक से कई जगह शुरात में ये सारा वाक़ जो है ये बयान हुआ है तो हज़रत इब्राहीम जिन्होंने सबसे पहले तन तन्हा अल्लाह की वहदानियत की दावत पेश फरमाई थी और सारा माहौल जो है वो बतप्रस्ती का था और इसके बावजूद उनकी जुर्रतमंदी और उनकी इतात और उनके इसार कुर्बानी का जो जज्बा है वो अल्लाह को इतना ज़्यादा पसंद आया कि उन्होंने उसको शायर में तस्लीम किया तो ये जो वाक़ है ये तारीख़ का सबसे अहम वाक़ है इसको आज तक भी हम याद करते हैं तो इसकी बड़ी अहमियत है इसमें जज्बात से हट कर और हर तरह के जज्बे से हट कर अल्लाह की अतात को अहमियत दी गई और ये जो अमल है और ये जो जज्बा है इसकी क़द्र की गई और यहाँ क़ुरबानी मकसूद नहीं है बल्कि इतात मकसूद है और एक तरह की आजमाइश है हर इब्राहीम सलाम की ज़िंदगी का हम मताल करते हैं उसको अगर हम देखते हैं तो हमको पता चलता है कि शुरू से उनके साथ आजमाइशें हुई हैं इम्तिहानात हुए हैं और वो अस्सी साल के जब हो गए तो वो आज से चार हज़ार साल पहले उर् शहर में बसते थे तो वहाँ बुतप्रस्ती का माहौल था वो वहदानियत की ता, तालीम देते थे और उनको आजमाइश से सबका हुआ पहली आजमाइश तो ये हुई कि उनके ज़माने में जो बादशाह था नमरूद इसने ये किया कि उनको आग में उसने झोंक दिया था लेकिन पहले इब्राहिम सलाम की जुरतमंदी उनका हौसला उनका जज्बा ये दिखाया गया और मौजज़ा बाद में हमारे सामने आता है जब वो आग जो है गुलिस्तान की शक्ल अख्तियार कर जाती है तो बहरहाल मुझे यहाँ ये बताना है कि आ, आ, हज़रत इब्राहीम ने जब आ, हज़रत आ, हाजिरा को अपने ग्यारह बारह साल के छोटे से बच्चे को सबसे पहले जब वो लेके अरब में गए थे और वहाँ उन्होंने मु्र किया वहाँ पे जो उनके साथ वो क़ुरबानी का वाक़ पेश आया तो यहाँ जो कुछ अमल सबसे पहले जब हज़रत हाजिरा सफ़ा और मरवा के दरमियान दौड़ती हैं बच्चे को के बच्चे को छोटे से बिल बिलाते बच्चे के पानी के लिए जब दौड़ती हैं तो ये जो अमल है ये अल्लाह को पसंद आया और इसका अहदा किया गया और फिर क़ुरबानी का जो अमल है उसमें अल्लाह अकबर ला लाला अकबर अल्लाकबर विल्लाम सबसे पहले जबरील ने कहा अल्लाकबरु अकबर और फिर इब्राहीम सलाम ने कहा अल्लाह अकबर वल अल्लाह अकबरअल्लु अकबर ला लाला अकबर और फिर हज़रत इस्माइल असल्लाम वहाँ पे मुस्कुराते हुए खड़े हुए थे उन्होंने कहा कि अल्लाकबर विल्लाम तो इस तरह से ये जो अरकान हैं आज भी हम बकरीद के दौरान पाँच दिनों में याम तशरी़ में हम इनको पढ़ते हैं ये सारा ही अमल और ये सफ़ा और मरवा के दरम्या में दौड़ना दौड़ लगाना ये भी जो है हज का एक रुकन है और फिर यह अया में ये भी जो है अमल है और फिर दुम्बा का ज़बा किया जाना और ये एक ऐसा अमल है कि हज़रत इसमा सलाम जो है बाह होने के लिए तैयार हैं हज़रत इब्राहीम ब करने के लिए तैयार हैं बाप और बेटे के दरमियान ये जो अमल है ये बड़ा अजीब वाक़ है इससे हमको ये सबक मिलता है कि इताद सबसे अहम है और अल्लाह ताला कुरान में जो फरमाता है अशद्द हुब्ला तो अशदुहबिल्ला का मतलब है कि अल्लाह से शदीद तरह की मोहब्बत तो इसका अमली नमूना जो है हमको इस वाक़े में हमको यहाँ मिलता है ये ख़यामत तक के लिए जो है ये हमारे लिए सबक़ है तो ये यही पैगाम जो है हमको ஈது குர்பாங்கே தோரான் பொதிகை நேயர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக தியாகத் திருநாள் ஈதுல் அல்ஹா பக்ரீத் ஹஜ்ஜு பெருநாள் என்று பல திருப்பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களின் பண்டிகை தான் இந்த ஹஜ்ஜு பெருநாள் என அழைக்கப்படும் இந்த தியாக திருநாளாகும் அந்த வார்த்தையிலேயே அதனுடைய உள்ளார்த்தம் வெளிப்படுகிறது தியாகத்தின் வெளிப்பாடான ஒரு பெருநாளாக கொண்டாடப்படுவது தான் இந்த தியாக திருநாள் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு தினமாக உலகளாவிய இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுவதுதான் இந்த ஹஜ்ஜு பெருநாள் துல்ஹு மாதம் பத்தாம் என்று பக்ரீத் என்று அழைக்கப்படும் இந்த ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது ஈகை பெருநாள் என்று அழைக்கப்படுகின்ற பெருநாள் ரமலான் நோம்பு பெருநாளாக கொண்டாடப்படுகிறது தியாகத் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த பக்ரீத் என்ற பெருநாள் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளான கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு என்று கூறப்படுகின்ற ஐந்து தூண்களில் மிக முக்கியமானதான கருதப்படுகின்ற ஹஜ்ஜை நிறைவு செய்யும் நாளாக இந்த ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடப்படுகிறது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குழந்தையே இல்லாத காரணத்தால் அவர் பல்வேறு வகைகளில் இறைவனை தொழுத வண்ணம் இருந்த காரணத்தால் அவருக்கு ஒரு வயதான ஒரு நிலையில் தன்னுடைய இரண்டாவது மனைவியான ஹாஜிரா என்பவர் மூலம் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த நெடுநாட்கள் குழந்தை இல்லாத காரணத்தால் அந்த குழந்தையின் மீது மிகுந்த பாசம் கொண்டு அவர் இஸ்மாயில் என்று பெயர் சூட்டி பின்னாளில் அவர் ஒரு நபியாக ஆகக்கூ ஆனார் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை அந்த குழந்தையை பலியிட துணைந்த இறைவனுக்காக பலியிட துணைந்த அந்த திருநாள் தான் இந்த ஹஜ் திருநாள் இப்ராஹிம் நபி அவர்களுடைய கனவில் தினந்தோறும் தன் மகனை பலியிடக் கூறும் ஒரு கனவு வந்த வண்ணம் இருந்தது ஒரு நாள் இரண்டு நாள் வந்தால் அதை தவிர்த்து விடலாம் ஆனால் அந்த கனவானது அவருடைய இறைவனுடைய கட்டளையாக அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரணத்தால் மனதளவில் துணிந்து தன் மனைவியிடமும் கூறிவிட்டு அந்த குழந்தையை அழைத்துச் சென்று பலியிடத் துணிந்தார் குழந்தையை அழைத்துச் சென்று பலியிடத் துணிந்த அவருடைய இசைகையை எல்லாம் வல்ல ஏகன் ஜிப்ரேல் அலேசல்லம் அவர்கள் மூலமாக தடுத்து ஆட்கொண்டு அவருடைய பக்தியை அவருடைய அந்த இறை பணியை போற்றும் விதமாக இதற்கு பதிலாக இக்குழந்தை இஸ்மாயிலுக்கு பதிலாக நீ ஒரு ஆட்டை பகரமாக கொடுத்துவிடு பலியிட்டு விடு என்று கூறிய அந்த தான் இந்த நன்னாளான ஹஜ் பெருநாள் குர்பானே எதற்காக கொடுக்கிறோம் என்ற காரணத்தையும் இதனால் புரியப்படு புரியப்படுத்தப்படுகிறது மக்களுக்கு இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையும் இறைவன் தன் நாடியவர்களை உயர்த்துவான் என்ற நம்பிக்கையும் இறைவனுக்காக தன்னை மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தினரையும் தன் குடும்பத்தையும் பலியிட துணிந்தவர்களுக்கு எல்லாம் வல்ல ஏகன் அந்த அருளாளன் என்றென்றும் பாதுகாப்பாக இருப்பான் என்பதற்கு ஒரு நினைவுகூறும் தினமாகத்தான் துல்ஹஜ் மாதம் பிறை பத்தாம் நாள் இந்த ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடப்படுகிறது இதன் மிக முக்கியமான ஒரு அம்சமாக குர்பானி என்ற ஒரு பலியிடுதல் என்ற ஒரு குறியீடும் இதில் நடத்தப்படுகிறது இப்போ ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ பகரமாக கொடுக்கலாம் என்று அவர்கள் கூறியிருந்தாலும் அந்த ஆடோ அந்த ஒட்டகத்திற்கோ அதற்குரிய வயதியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு பருவம் நிறைவடைந்த ஒரு ஒரு விலங்கினத்தை தான் வெளியிட வேண்டும் என்று சட்டமாக திருக்குறான் கூறுகிறது அப்போ அப்படி திருக்குறானில் உள்ள ஆக விளக்க வேண்டியதாகட்டும் எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள்மறையான திருக்குறான் மூலம் இந்த ஹஜ்ஜு பெருநாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பது மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த குர்பானி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பலியிடுதலானது எல்லா மதத்திலும் இருந்தாலும் இந்த மதத்தில் இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை இது ஒரு குறியீடாக தன்னை தன் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் குறியீடாகத்தான் இது கொண்டாடப்படுகிறது அதாவது ஒரு நேர்ச்சை வைத்து செல்வதல்ல தன் குடும்பம் தன் மக்கள் அந்த படைப்பு என்னை படைத்த அந்த இறைவன் அந்த இறைவனுக்குத்தான் என்னுடைய உடலும் உடம்பும் என் குடும்பமும் சொந்தம் அவனுக்கு பலியிடுவதற்காகத்தான் அவனுக்காகத்தான் நாங்கள் இந்த உலகில் படைக்கப்பட்டோம் மறுமை வாழ்வைக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் மீண்டும் மீண்டும் உணர்த்தும் வகையில்தான் இந்த குர்பானி என்ற பலியிடுதல் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜு கடமையை கடந்த இரண்டு வருடங்களாக இங்குள்ள உலகாவலை இஸ்லாமியர்களால் செய்ய முடியாமல் இருந்தாலும் இறைவனை எந்நேரும் ஒரு 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 தினமும் தினம்தோறும் ஐந்து வேலை தொழுது இறைவனை மனதாலும் உடலாலும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் வரும் காலங்களில் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள வேண்டும் என்று கூறிக்கொண்டு காபே கா हाजियो तुमको मुबारको सफर का बेका तुमको किस्मत से मिला नूर शहर का बेका हाजियों तुमको तुमको मुबारको सफर का बेका देख कर जिसकी तरफ ہوتا ہے نزول देख कर जिसकी तरफ नूर का होता है नुजूल एक मदीने का है दर दूसरा दर का बेकार एक मदीने का है दर दूसरा दर का बेकार हाजियों तुमको मुबारक सफर का बेकार बादशाही को भी ठुकरा के चला जाऊंगा, बादशाही को भी टुकरा के चला जाऊंगा। मुझको दरबान बना दे कोई घर का बेकार मुझको दरबान बना दे कोई घर का बेकार हाजियो तुमको मुबारक सफर का बेकार जोफ़े काबे में बिछा लूँगा मुसल्ला अपना जोफे का मैं बिछा लूंगा मुसल्ह अपना दर मेरे वास्ते खुल जाए अगर का दर मेरे वास्ते खुल जाए अगर काबे का हाजियो तुमको मुबारक हो सफर का बेका रोज़ा शाह मदीना पे जो मांगेंगे दुआ रोज़े शाह मदीना पे जो मांगेंगे दुआ होगा दीदार तुम्हें बार दिगर का बेका होगा दीदार तुम्हें बार दिगर का बेका हज हाँ तुमको मुबारक हो सफर का बेका उमरा जो ने करता है पाको ताहरे हजो उमरा जो उन्हें करता है पाकों है मोमिनों पर यही होता है असर का बेका मोमिनों पर यही होता है असर का बेका तुमको मुबारक हो सफ़र का बेका करवटे लेता है दिल में ये यही अरमान मेरे करवाटे लेता है दिल में यही अरमान मेरे क़ाश दीदार करूँ मैं बीजर का बेका काश दीदार करूँ मैं बी जफर का बेका तुमको मुबारक हो सफ़र का बेका हज़ियों तुमको मुबारक हो सफर बेका तुमको किस्मत से मिला रे शहर का बेका तुमको किस्मत से मिला रे सहर का बेका हज़ियों तुमको मुबारक हो सफर का बेका हजियों हाजी तुमको मुबार सफर का Be